ரச அலங்காரத்தை பத்தி ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அதாவது துவனியினுடைய பிரபேதங்கள் அவிபக்சித வாச்சு துவனி விவக்சித அந்நியபர வாச்சித்வனி அதுல அபிதா மூல துவனி ஆஹ் விவட்சித பரவாச்ச துவனி அபிவஷித வாச்ச துவனிக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் அத்தியந்த திரஸ்கிருதம் அர்த்தாந்தர சங்கிரமித்தம் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் போன தடவ அதுக்கப்புறம் விவக்சித அநியபர பரவாச்ச துவனிங்கிறதுதான் அபிதா மூல துவனி அது வந்து ரெண்டா பிரிக்கிறோம் அசம்லக் ஷேக்கிரம துவனி அஹ் சம்லக் ஷேக்கிரம துவனின்னு அதுல அசம்லக் ஷேக்கிரம துவனிங்கிறது ரசபாவ சாந்தியாதயோ மதா அப்படின்னு சொல்லி பாவத்வனி ரசபாச பாவாபாச பாவசாந்தி பாவசபலதா பாவசந்தி இவைகள்லாம் எதுல பிரதானமா வியங்கியமா தெரியறதோ அத வந்து அசம்லக்ஷ கிரம வியங்கிய துவனிஹின்னு சொல்றோம் அதே இந்த ரசங்கள் எல்லாமே இந்த பாவாதிகள் அங்கபூதமா போயி பிரதானமா வேற ஒரு அர்த்தம் தோணித்துன்னா அதுக்கு ரசவத் அலங்கார சொல்றோம் அந்த ரசவத் அலங்காரத்தினுடைய லட்சணம் அடுத்த காரிக்க அஞ்சாவது பிரதானே அந்ய வாக்கியார்த்தே எத்த எத்தன் து ரசாதய காவியே தஸ்மின் அலங்காரோ மே மதி பிரதானே மதித்த வாக்கியார்த்தே எ அங்கம் ரசாதய வாக்கியத்தினுடைய ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திலிருந்து நமக்கு வந்து பிரதானமா ஒரு அர்த்தம் வேறு ஒரு விஷயம் தோன்றது அந்த இடத்துல வந்து ரசம் முதலியவைகள் அங்கமா போயிடுறதுன்னா காவியே தஸ்மின் காவியே அந்த காவியத்தில் அந்த காவியத்தில் அலங்காரமானது ரசம் என்று எனக்கு தோன்றுகிறது மேமதிகரிச்சு இது வந்து ஆனந்தவர்தனனுடைய பட்சத்தை அவர் வந்து புட் புட்பார்த் பண்றார் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறார் அந்நேகி தரிசிதா விஷய பல பேர் வந்து ரசவதலங்காரத்தை பத்தி பல பேர் வந்து முன்னாடி காண்பிச்சிருக்கா இந்த விஷயத்த ததாபி ததாபிங்கரைச்சு அஹ் அதுக்கு உதாகரணம் அத வந்து எப்படி ரசத்தை வந்து அங்கமா சொல்லி அஹ் பண்ணணும்ங்கிறதுக்கு எல்லாருமே ரசவத அலங்காரத்தை பத்தி சொல்லி இருக்கா அந்த ரசவத அலங்காரத்துல ஏன் வந்து ரசனி கிடையாது அப்படிங்கறத நான் வந்து இங்க பாயிண்ட் அவுட் பண்ண போறேங்கிறார் ததாபி எஸ்மின் காவ்யே பிரதானத்தையா அந்நகா அர்த்தா வாக்கியார்த்தி பூதா அதாவது பிரதானத்தையா பிரதானமாக வேறு ஒரு வியங்கயார்த்தமானது ரசம் இல்லாத ரசத்தை காட்டிலும் வேறுபட்டதான வேறு ஒரு அர்த்தமானது எய்தர் வஸ்து துவனியா இருக்கலாம் இல்ல அலங்கார துவனியா இருக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி இல்ல ராஜாவை பத்தி ஒரு பிரசம்சாவா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாக்கியார்த்தி பூத்தஹானா அதுதான் பிரதானமா இருந்ததுன்னா வியங்கயார்த்தமா அது தோணித்துன்னா தசிய வியங்கயார்த்திய அங்க ஏ ரசயா அந்த வியார்த்தத்துக்கு வந்து அங்கமாக ரசங்கள் முதலியவைகள் இருந்துருத்துனா தே ரசேகே அலங்காரசிய விஷயாக இது மாமகீன பட்ச என்னுடைய பட்சம் என்னன்னா அதாவது ஆனந்தவரதனனுடைய பட்சம் என்னன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல ரசத்துக்கு பிராத்தியம் கொடுக்காத ரசமானது அங்கமா போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரசாலங் ரசாதேகே அலங்காரஹாங்கிறார் அப்படின்னா ரசபத அலங்காரம்ங்கிறது ரசம் அங்கமா போச்சுன்னா அதுக்கப்புறம் தத்யதா அதுக்கு உதாகரணமா கொடுக்கிறார் ரசாதி அங்கசிய உதாகரணம் என்னன்னா சாட்டுஷு அலங்கார வாக்கியார்த்தே அப்ப ரசைய அங்கபூதாக திருஷ்யந்தே எங்க வந்து சாட்டு சாட்டுங்கிறது பிரசம்சாபரமா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அஹ் இன்னொரு அரசனை வந்து குறிச்சு ஒரு அஹ் பிரசம்சை பண்ணணும் ஆனா அந்த இடத்துல வந்து உன்னுடைய எதிரிகள் எல்லாம் எவ்வளவு துக்கத்துல இருக்கா பாருன்னு சொல்லி அந்த அரசனுக்கு ஒரு பிரைஸா இருந்ததுன்னா அரசனை வந்து போற்றுறதுதான் அங்க வந்து முக்கியமா போயிடுறது அதுதான் சாட்டு வாக்கியம்னு போயிருது அப்போ அந்த மாதிரி பிரசம்சாபரமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல பிரேயோ அலங்காரசிய வாக்கியார்த்தத்துவே பிரேயாங்கிற ஒரு அலங்காரமானது வாக்கியமாக இருக்கும் பொழுது வாக்கியார்த்தமாக அதாவது வாச்சியமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ரசம் வந்து அங்கபூதமா பார்க்கப்படுகிறது இது வந்து பல விதமா இருக்கலாம் தட் இஸ் பிரேயோ அலங்காரகிறச்சு ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவமோ ரசமோ அங்கமா போச்சுன்னா அதுக்கு பிரேயோ அலங்காரகான்னு பேரு ஊர்ஜஸ்வி அலங்காரகாங்கிறச்சு எங்க ஒரு பாவத்துக்கு ரசாபாசமோ அல்லது பாவாபாசமோ அங்கமா போயிடுறதோ அதுக்கு ஊர்ஜஸ்வி அலங்காரகான்னு பேரு சமாஹித அலங்காரது பாவ சாந்தி எங்க அங்கமா போயிடுறதோ அதுக்கு சமாஹித அலங்காரகான்னு பேர் இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்க போறோம் ரெண்டா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் ஒன்னு வந்து சுத்தஹா இன்னொன்னு சங்கீர்ணஹா சுத்தகாங்கரிச்சே ஒரே ஒரு ரசமானது இருக்க போறது சங்கீர்ணகாங்கரிச்சே பல ரசங்கள் பாவங்கள் எல்லாமே அங்க வந்து பல பாவங்கள் பல ரசங்கள் அங்க அங்கமா போயிடுதுன்னா அதுக்கு சங்கீர்ணகான்னு பேரு சோ சச்ச ரசாதிரலங்காரா இந்த அலங்காரமானது சுத்தகா சங்கீர்ணஹாவா சுத்தமா இருக்கலாம் அல்லது சங்கீர்ணமா இருக்கலாம் ஆத்யோ யதா சுத்த ரசபதலங்காரத்தினுடைய எக்ஸாம்பிள்

பிரியதம வியாசக்த கண்டகிரகா தன்னுடைய பிரியனான கணவனுடைய வியாசக்த கண்டகிரகா அவனோட சேர்ந்து ஒரு ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எதிரியினுடைய பெண்கள் சோ ஒரு அரசன் வந்து எல்லா எதிரிகளையும் ஜெயிச்சுட்டா அந்த எதிரிகள் எல்லாம் போயிட்டா அவ இல்ல இந்த பெண்கள் மாத்திரம் இருக்கா அந்த எதிரிகளினுடைய மனைவிகள் இருக்கா இந்த மனைவிகள் எல்லாம் தூங்கறிச்சு அவன் கூட இருக்கற மாதிரியும் நாயக்கன் கூட இருக்கற மாதிரியும் அவன் செத்து போயிட்டாங்கிறதே அவளுக்கு நினைப்புல இல்ல அந்த சொப்பனத்துல அவ காண்றா சொப்பனத்துல காண்றச்ச இது என்ன நீ சிரிக்கிற நீ என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிய ஏன் திருப்பியும் போகிற நீ வந்து ஏன் இப்படி எங்களை விட்டு தள்ளி இருக்க இந்த மாதிரி எல்லாம் அவ வந்து புலம்புறா சொப்பனத்துல அது பொலம் அப்படியே போய் அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்ப முழிச்சுக்கறா ரிக்த பாகு வலையா தன்னுடைய கையை வந்து அப்படியே எம்டியா இருக்கிறத பார்த்துட்டு பாகு வலயம்னு அந்த கையினுடைய ஒரு வளையம் ரவுண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்குன்னுட்டு அப்படி கையை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு பேசறாவா சொப்பனத்துல அதுக்கப்புறம் முழிச்சுக்கறா புத்வா புத்வா முழிச்சுண்டு பார்த்தா தன்னுடைய கையினுடைய ஒரு ஒரு கட்டுல ஒற்றுமே இல்லை அது எம்டியா இருக்கு அதை பார்த்துட்டு அழறா இந்த பெண்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு பொழிப்புரை சோ இப்ப வேர்ட் பை வேர்ட் பாத்துருவோம் ஹாஸ்யே கிம் என்னத்துக்கு சிரிக்கிற இங்க சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே நீ சும்மாவானும் ரொம்ப நாள் கழிச்சு நீ வர நீ வந்து என்னத்துக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னு இந்த பெண்கள் வந்து சொல்றா பொலம்பரா அவளுடைய சோ எதுக்கு சிரிக்கிற மே தர்சனம் பிராப்தகா ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்து உன்னுடைய தர்சனமானது எனக்கு கிடைச்சிருக்கு மே பிராப்தஹா எனக்கு கிடைத்திருக்கிறது புனகா நான் பிரயாசியசி நீ மறுபடியும் நீ போக முடியாது நீ வந்து அஹ் ஏன் போகிற நீ இன்னுமே போவே முடியாது அப்படின்னு கட்டிக்கிறா நிஷ்கருண கருணையே இல்லாதவனே தவ இயம் பிரவாச ருச்சிதா கா உனக்கு இந்த மாதிரி ஒரு வெளியூர்ல இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கே பிரவாச வெளியூர்ல ருச்சிதாங்கிறச்சு ஆத்த விட்டு வெளில போறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஆசை எப்ப பார்த்தாலும் வெளியே ஒரு கால வச்சுட்டு இருக்கியே கேன தூரீகிருத்தா அசி யாரும் உன்ன வீட்டை விட்டு வெள்ள தள்ளிட்டா யாரும் உன்ன ஒதுக்கிட்டா இப்போ ஒருத்தருமே ஒதுக்கலையோ இல்லையோ அப்ப என்னத்துக்காக நீ களம்பர அப்படின்னு பேசிக்கொண்டே பிரியதம வியாசக்த கண்ட கிரகா கணவன க ஆலிங்கனம் செய்வதில் வியாசக்த ஈடுபட்டிருக்க கூடிய ரிப்பு ஸ்திரீ ஜனகா உன்னுடைய எதிரி பெண்கள் இருக்காளே எதிரியினுடைய மனைவிகள் அந்த மனைவி கூட்டமானது புத்வா விழித்து கொண்டு பாகு வலையாக தன்னுடைய பாகு கைகளினுடைய ஒரு பிடிப்பு வந்து ரிக்தம் இருக்கிறத பார்த்துட்டு சூன்யமா இருக்கிறத பார்த்துட்டு தாரம் ரோதித்தி உறக்க அழற ஆ இதுல வந்து நமக்கு மெயின் பிரதானமான விஷயம் என்னன்னா அதுதான் அலங்காரிய வஸ்து அந்த அலங்காரிய வஸ்துங்கிறது ராஜாவனுடைய ஒரு பிரபாவ அதிசயம் அதுதான் தான் நமக்கு வந்து இங்க வசத்தி ராஜாவனுடைய ஒரு பிரபாவம் ராஜாவை குறிச்சு ஒரு பிரசம்சை இருக்கிறதுனால அந்த பிரபாவ அதிசயாங்கிற ஒரு தான் பிரதானம் அதுதான் வியங்கியமா தெரியறது என ரிபு ஸ்திரீ ஜனகான்னு சொல்றார் அந்த எதிரி பெண்கள் இப்படி கத்துராங்கிறச்சு இங்க இருக்கக்கூடிய அரசனை தானே அவன் வந்து பிரசம்ச பண்றான் அப்போ ராஜாவினுடைய பிரகிருத்த ராஜ்யா பிரபாவ அதிசயா ஏவ வஸ்துனி அதுல இப்ப என்ன ஆயிடுத்து ஸ்தாயி பாவம் நமக்கு வந்து வாச்சியார்த்தமா இருக்கு ஸ்வப்ன தர்சனம் ஸ்வப்னம் எல்லாம் வந்து பாக்குறது அஹ் ஸ்வப்ன தர்சனம்ங்கிறது உத்தீபன விபாவம் அந்த ஸ்வப்னகாங்கிறது ஒரு வெபிஜாரி பாவகா இந்த மாதிரி பேச்செல்லாம் அனுபவம் பிரியதம வியாசக்த கண்ட அந்த கண்ட கிரகம் கழுத்த விக்தபாகு வலயம் அந்த தன்னுடைய கை வந்து அப்படியே எம்டி இருக்குங்கிறது ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த கை வந்து எம்டியா இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் இந்த அனுபவத்தினால போஷிக்கப்பட்ட ஸ்வப்னங்கிற ஒரு வெபிஜாரி பாவத்தினாலயும் போஷிக்கப்பட்ட ஷோகங்கிற ஸ்தாயி பாவம் அந்த கருணம்ங்கிற ஒரு ரசமானது அலங்காரமா போயிடுறது எதுக்குன்னா ராஜாவினுடைய பிரபாவத்துக்கு ராஜா தானே இங்க முக்கியமா போயிடுறான் அங்க எதிரிகளுடைய மனைவிகளை காமிச்சு அங்க வந்து அவாள அவளுடைய சோகத்தை வந்து அங்க டிஸ்கிரைப் பண்றது முக்கியம் கிடையாது அரசன் இப்படி அந்த எதிரிகளை வந்து கொன்னுட்டாங்கிற அந்த ஒரு பிரபாவம் தான் நமக்கு அவனுடைய ஒரு பிரேவரி தான் நமக்கு முக்கியம் அது முக்கியமா போயிடுறது இது வந்து சுத்த ரசவதலங்காரம் ஏன்னா இங்க வந்து கருணரசம் மாத்திரம் இருக்கிறதுனால கருணரசம் அங்கமா போயிடுறது இந்த சங்கீர்ணோ அங்கபூதா யதா அங்கபூத்தி ஹஸ்தவல பிரசபம் அபிஹதோ பியாததானோ அம்சுகாந்தம் கிருண்ணன் சரண கேசேஷ்வபண நேக்ஷித சம்பிரமேண ஆலிங்கன்யோ அவதூத திரிபுர யுவதிபி சாஷ்ருநேத்ரோத்பலாபி காமீவ ஆர்திராபராதः சதஹத்து துரிதம் ஷாம்பவோவ ஷரக்னி ஷாம்பவா ஷரக்னி வஹ துரிதம் தஹத்து அத்தான் சஹா அந்த அப்பேர் புகழ் பெற்ற சாம்பவஹ சம்பூனுடைய சிவன்னுடைய ஷர அக்னி அம்புல இருக்கு அம்பிலேருந்து வரக்கூடிய ஒரு அக்னி ஜுவாலையானது வஹா உங்களுடைய துரிதம் பாபத்தை தகத்து போக்கட்டும் மெயின் சென்டென்ஸ் இதான் அப்படின்னா என்ன சிவனுடைய ஒரு பிரபாவத்தை நம்ம இங்க வந்து வர்ணிக்கிறோம் சிவன் தான் இங்க பிரதான பூதமா இருக்கார் தேவ விஷயக்க ரத்திங்கிறது சிவனுடைய ஒரு பிரபாவ அதிசயம் தான் இங்க வந்து நமக்கு முக்கியமா ஆயிடுறது அதுல நமக்கு ஈர்ஷியா விப்ரலம்பமும் கருணமும் சேர்ந்து இப்ப அங்கமா வரப்போறது என்னன்னா சிவன் வந்து திரிபுரதாகம் பண்றார் திரிபுத திரிபுரதாகம் பண்றது அவருடைய அம்புல இருந்து வரக்கூடிய அக்னி அந்த அக்னி எப்படி திரிபுரத்தை எரிச்சுதோ அது போல அந்த அக்னி ஆனது உங்களுடைய பாபத்தை அழிக்கட்டும் கேட்டுக்கிறோம் இதுதான் வந்து ஸ்லோகம் அந்த திரிபுரத்தை அழிக்கிறச்சே அந்த அக்னி என்ன அட்டகாசம் பண்ணிதுங்கிறத வர்ணிக்கிறார் முதல் மூணு லைன்ல முதல்ல இந்த அக்னி என்ன ஆகும்னா ஹஸ்தாவ லக்னஹா அதாவது அந்த திரிபுர பெண்கள்லாம் இருக்காளோ இல்லையோ திரிபுர பெண்கள் அப்படியே யுவதிபிகி அவளுடைய கண்ணு வந்து அல்லிப்பூ போல இருக்கக்கூடிய கண்கள் வந்து சூ அஸ்ருபிகிசா வர்த்தந்தே அப்படியே கண்லேருந்து ஜலத்தோட அது வந்து நின்னுட்டு இருக்கு அந்த கண்கள்ல அப்படிப்பட்ட திரிபுர யுவதி பிகி அந்த திரிபுரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் திருப்புறம் இந்த மூன்று புறத்துல இருக்கக்கூடிய அரக்கனுடைய பெண்கள் எல்லாருமே அவர்களுக்கெல்லாம் அப்படியே கண்லேந்து ஜலம் ஏற்படுறது அப்படியே அழியருது அபராத சஹா அந்த அக்னிய வந்து அந்த அம்பு ப பகவானுடைய அம்புல இருந்து வரக்கூடிய அக்னி இருக்க அந்த நெருப்ப வந்து இவ எப்படி பாக்குறான்னா ஒரு ஆர்திர அபராதா புதுசா தப்பு பண்ண ஒரு காமி ஒரு இவன் எப்படி நடந்துப்பானோ ஒரு காமுகர் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி இவர்கள் அத வந்து விளக்க பாக்குறாளா அந்த அக்னியே நெருப்பு பிடிச்சுக்கிறதுன்னா நெருப்பு வந்து ஆலிங்கனம் பண்ணிப்போமா என்ன முதல்ல ஒதுக்குவோமா இல்லையா நெருப்ப ஹஸ்த அவலக்னஹா கை தப்பி தவறி கையில பட்டுருத்துனா உடனே அதை உதறி தள்ளுவோம் கீழே அது வந்து அந்த பிரசமம் அபீகிதா அத வந்து ஹஸ்த அவலக்னகா கையில பிடிச்ச உடனே க்ஷிப்தகா அதை வந்து தட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பிரசபம் அபிஹதோபி அத தட்டி விட்டா கூட அம்சுகாந்தம் ஆததானஹா அது போய் நம்ம அவளுடைய அந்த தலப்பு இருக்கு தலப்புனுடைய அந்தம் அம்சுக அந்தம் தலப்புனுடைய நுனிய போய் பிடிச்சு அந்த நெருப்பு ஆததானஹா அபாஸ்தக அதையும் வந்து தட்டி விட்டோம்னா கேசேஷு போய் பிடிச்சது அந்த அக்னி நான் வெறும் அக்னிய வந்து கைய உடனே கிப்தகா அதுக்கப்புறம் அம்சுகாந்தம் ஆததானஹா அந்த நுனிய போய் பிடிச்சுக்கிறது பிரசவம் அபிகத்தோப்பி தட்டின பொழுதிலும் கை கையில வந்து அந்த நெருப்பு இருந்து அந்த நெருப்பை வந்து தட்டி விட்ட பொழுதிலும் அது போய் தலப்புனுடைய அந்தத்தை புடிச்சு தலைப்புனுடைய அந்தத்துல இருந்து அபாஸ்தஹா அது வந்து விளக்கினோம்னா விளக்க ட்ரை பண்ணோம்னா அது போய் தலை முடியல புடிச்சு கேஷேஷு கிரினன் அது தலையில மு தலை இருக்கிறச்சு அதை அத கீழ திருப்பியும் அத வந்து கீழ தள்ளினா சரணனை பத்தி தஹா கால அது வந்து போய் புடிச்சிக்கிறது கால போய் புடிச்சிக்கருச்சே சம்பிரமேண நயீக்ஷிதஹா பரபரப்போட அதை வந்து பார்க்கல பரப்பு பரபரப்போட ஓடினத்துனால ஏன்னா அக்னி வந்துருத்தேன்னுட்டு ஒரு பரபரப்போட ஓடுறா அவ வந்து அதை லட்சிக்கல்ல பார்க்கல ந ஈக்ஷிதா உம் இதே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு புதுசா ஒரு தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் காமுகன் வரா அந்த காமுகன் எப்படி இவ இவளுக்கு வந்து கோவமா இருக்கா இந்த நாயிகா நாயிகா கோவமா இருக்கறச்சே அந்த காமுகன் எப்படி எல்லாம் அவளை வந்து சாத்வனப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான் முதல்ல பிடிப்பான் ஹஸ்த அவலக்கனாக இவ உடனே தட்டி விடுவோம் தட்டி விட்ட உடனே அவளுடைய தலைப்பை புடிச்சுப்பான் யோ என்னை வந்து நீ மன்னிச்சுட அப்படின்னு சொல்லி தலைப்பை பிடிச்சுப்பான் தலைப்பையும் வந்து இவ உதறி தள்ளிட்டு நகந்தான்னா தலைமுடியை பிடிப்பான் இல்ல நீ வந்து என்ன மன்னிச்சிரும்னு ஒண்ணுமே சரியா வரலன்னு உடனே நேர கால விழா காலில் விழுந்த உடனேயும் அவளுக்கு வந்து திருப்பியும் கோபம் இருந்ததுன்னா அவ வந்து பரபரப்பா அந்த காலில விழுந்தா கூட அவ ஓடி போவோ பாக்க மாட்டான் அப்படி ஒரு காமி ஆர்திர அபராதகா காமி இவ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவதூதஹா ஆலிங்கன்னு அர்த்தம் அவதூதஹா ஆலிங்கன்னு அவதூதஹா அதுக்கப்புறம் வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பான் உள்ளே வருவான் கால்ல விழுந்தும் அவ வந்து லக்ஷ லக்ஷ பண்ணலைன்னா அப்போ நேரம் வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பான் அந்த மாதிரி இந்த இந்த அக்னி என்ன ஆயிடுதுன்னா கால விழுந்தது இவளுடைய பரபரப்புல அவ பார்க்கல அந்த திருப்புற அக்னிய அது அப்படியே ஜஸ்ட் ஹோல் பாடி எப்படி ஒரு காமி ஒரு காமுகன் எப்படி ஆலிங்கனம் பண்ணிப்பானோ அந்த மாதிரி அந்த அக்னி அவள முழுக்க அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற அப்போ கருணம்ங்கிறதும் இருக்கு அந்த இடத்துல ஏன்னா அவ தவிச்ச தவிப்பு அந்த அக்னியோட அவ அத போராட்ட அந்த போராட்டம் வந்து தெரியறது நமக்கு அதே அத கம்பேர் பண்றச்சு ஆர்திரா அபராதஹா காமி இவன் சொல்றதுனால ஈர்ஷியா விப்ரலம் தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் இன்னொருத்தோட இருந்துட்டு வந்த காமியை போல அந்த அக்னியை ட்ரீட் பண்றதுனால அந்த இடத்துல ஈர்ஷியா விப்ரலம்ப ஷங்காரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த திரிபுரத்தை எரிச்ச அந்த அக்னி ஆனது உங்க பாபத்தையும் அழிக்கட்டும்னு சொல்றதுதான் முக்கியமா போயிடுறது அந்த இடத்துல இந்த ஈஷியா விப்ரலம்பமும் சரி கருணமும் சரி நமக்கு அங்கமா போயிடுறது ரொம்ப அழகான ஸ்லோகம் இது அலங்காரம்ங்கிறதுனால இதெல்லாம் வந்து அஹ் வசதி இல்லன்னு இல்லை ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாமும் அஹ் அந்த ஏன்னா அந்த பியூட்டிய பியூட்டிஃபுல்லா போர்ட்ரை பண்றச்சு அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது இதுல எல்லாம் நிறைய அந்த மாதிரிதான் வரும் ரத்த்னாவளியினுடைய முதல்ல ஆரம்பத்துல ரெண்டு மூணு அலங்கார ஸ்லோகங்கள் இப்படிதான் இருக்கும் கஷித்தோ ஹஸ்தாவலக்னா பிரசவம் அபிஹதோபி ஆததானோ அம்சுகாந்தம் அபாஸ்தரண ந ஈக்ஷிதா சம்பிரமேண ஆலிங்கன்னு யோ அவதூத ஒரு ஆலிங்கனம் பண்ணினா அவனை வந்து அவனை விளக்கினா அது வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணின்ற திரிபுர ச அந்த மாதிரி கண்ணல அப்படியே ஜலத்தோட இருக்கக்கூடிய அந்த திரிபுர யுவதிகள்லாம் இந்த அக்னிய ஒரு காமி ஆர்திர அபராதா பச்சை தப்பு பண்ணிட்டு அப்படியே ஒரு அந்த தப்பு பண்ண ஒரு சின்னங்களோட வந்து இருக்கக்கூடிய அந்த காமுக்கனை போல் இவர்கள்லாம் வந்து அந்த அக்னிய நடவ நடத்தினான் அப்பேற்பட்ட அந்த ஷராகனி சாம்பவா வஹா துரிதம் தஹது உன்னுடைய பாபத்தை போக்கட்டும் இதுல வந்து இத்தியத்திர திரிபுர ரிப்பு பிரபாவ அதிசயசிய வாக்கியார்த்தே திரிபுர ரிபு திரிபுர மூன்று புறங்கள் திரிபுரத்தினுடைய எதிரியான சிவன் சிவனுடைய பிரபாவ அதிசயம் அவருடைய வீரம்ங்கிறது தான் இங்க நமக்கு வாக்கியார்த்தத்துவேங்கிறது அதுதான் பிரதானமா இருக்கும் பொழுது ஈர்ஷியா விப்ரலம்பஸ்ய ஸ்லேஷ சகிதஸ்ய ஸ்லேஷ அலங்காரத்தோட கூட ஈர்ஷியா ஈர்ஷா அங்கபாவஹா ஏவம் வித ஏவ இந்த மாதிரி அப்பிரதானி இருக்கக்கூடிய ரசம் எங்க இருக்கோ எங்க ரசத்துக்கு பிராதான்யம் கிடையாதோ எங்க இந்த மாதிரி இடத்துல சிவனுடைய பிரபாவத்துக்கு பிராதான்யம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல ரசவதாதி அலங்காரஸ்ய நியாய விஷய இது வந்து ரசவதலங்காரத்துடைய ஒரு விஷயம் அத்தையவ ச ஈர்ஷியா விபிரலம்ப கருணையோ அங்கத்வேன வாபனாத்து வியவஸ்தானாத் ந தோஷா ஈர்ஷ விபிரலம்பம் கருணம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து அங்கமாக இங்க இருக்கிறதுனால இதுல வந்து தோஷம்னு கிடையாது அந்த இடத்துல அதுக்கு வந்து ரசவதாரம் பேரு அவ்வளவுதான் பிரதானம் வந்து வேற ஒன்றா எடுத்து சரியா இத வந்து துஷ்டம்னு சொல்ல வேண்டாம்

அசௌ ஆத்மா ஆத்மனா ஹேத்து ஆமன சாருத்வேத்து சங்கேபா இது வந்து துவனி எப்படி உங்களுக்கு வந்து அந்த ரசவத அலங்காரத்துக்கும் துவனிக்கும் என்ன பேதம்ங்கிறார் ரசசிய வாக்கியார்த்தி பாவ எங்க ரசமானது ஒசத்தியா இருக்கோ அங்க அது வந்து அலங்காரமா போகாது அலங்காரம்ங்கிறது ஒரு அழகு பொருளாதான் இருக்கணும் இங்க வந்து சிவனுக்கு வந்து பிராதியத்தை கொடுத்து கருணம்ங்கிற ரசத்தை வந்து அங்கமா போட்டுட்டதுனால அந்த இடத்துல நம்ம அலங்காரம்னு சொல்லாமே தவிர எங்கு எத்திர எந்த இடத்துல ரசசிய வாக்கியார்த்தி பாவகானா ரசமானது பிரதானமாக தெரிகிறதாக இருந்ததே ஆனால் அந்த இடத்துல ரசத்தை போய் எப்படி ரச அலங்காரம்னு சொல்ல முடியும் அதுதானே பிரதானம் அதுதானே ஆத்மா ஆகையினால அலங்காரோகி சருத்துவ ஹேத்து பிரசித்தா அலங்காரம்ங்கிறது அணிகலன்னு நம்ம போட்டுக்கிறது நமக்கு அழகூட்டுறது அவ்வளவுதான் அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிக்கு நம்ம வந்து மேல இன்னும் கொஞ்சம் வந்து அழகு ஊட்டணுங்கிற அவசியமே இல்ல அம்பால பாக்குறதுக்கே அப்படியே பிரமாதமா இருக்கிறச்சு அவளுக்கு ஒரு ஹாரமும் தாட்டங்கமும் என்ன இப்போ அவசியமே இல்லையே அதுதான் அலங்காரோகி அலங்காரோஹி சாருத்வஹேது பிரசித்தா நது அசௌ ஆத்மா ஏவ ஆத்மனா சாருத் ஆத்மா ஆத்மனேத்து வந்து நம்ம அலத்வனியா ஆத்மாவா சொல்லிட்டு அந்த ஆத்மாவே ஆத்மாவுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்ப ரசம் வந்து பிரதானமா இருக்கிற இடத்துல ரசம்தான் அலங்காரமாவும் இருக்கு ரசம் தான் ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரே கருணரசம் நமக்கு தெரியறது இப்ப அந்த மேகசந்தேஷம் ஸ்லோகம் ஆலிக்கிய பிரணய குபிதாம் தாத்துராகை சிலாயாம் அப்படின்னுட்டு மேகசந்தேஷத்துல ஒண்ணு வருது யக்ஷன் வந்து அந்த ஒரு ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லுல வந்து துவாம பிரணய குப்பித்தான் அப்படியே கோபத்துல இருக்கக்கூடிய அந்த யக்ஷிய வந்து வரையறான் மினரல்ஸ வச்சு இந்த ஒரு பொடியெல்லாம் வச்சுட்டு அவளை வரையறான் அவளை வரையறிச்சு அவளுக்கு வந்து சாந்துவனப்படுத்தணும்ங்கிறதுக்காக மாம் சரண பதித்தம் அதுக்கப்புறம் உனக்கு வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி நான் என்ன வரையணும்னு ஆசைப்படுறேன் அப்ப என்ன ஆயிடுறதுன்னா அப்படியே அலுப்பியத்தையுமே திருஷ்டிகும்பான் அழுகையினால அப்படியே என்னுடைய கண்ண வந்து மறைச்சுடுத்து இந்த கிருதாந்தன் எதிர்பார்க்க அவனுக்கு வந்து பிடிக்கல பாரு கூட நீயும் சேரக்கூடாதுன்னு பாக்குறான் அதனால என்னால உன்னை வரைய முடியல பத்தியா அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார் அந்த இடத்துல பிரதானம் என்ன ரசம் அந்த ரசத்தை போய் நம்ம வந்து அலங்காரம்னு சொல்ல முடியாது ஆத்மா ஏவ ஆத்மனா சாருத்வஹேதுன்னு சொல்ல முடியாது ததாச்ச அயம் அத்த சங்கேபா ரசபாவாதி தாத்பரியம் ஆசிரித்திய விநிவேசனம் ரசத்தை குறித்து அல்லது பாவத்தை குறித்து எங்க நம்ம அலங்காரங்களை புகுத்தரோமோ அலங்கிருத்தினாம் சர்வாசாம் அலங்காரத்துவ சாதனம் அப்போதான் அதுக்கு அலங்காரம்னே பேரு அலங்காரோதி இது அலங்காரகா வேறு ஒரு விஷயத்தை அலங்காரம் செய்கின்றதுங்கிறதுனாலதான் அலங்காரகாங்கிறோம் அப்போ பிரதானமா எங்க ரசம் இருக்கோ அந்த இடத்துல ரசா ரசவதலங்காரம்னு சொல்ல முடியாது எத்த வாக்கியார்த்தி பூத்தாக எங்க ரசம் பிரதானமா இருக்கோ சர்வா ந ரசாதேகே அலங்காரசிய விஷயா அது எல்லாமே ரசவதலங்காரத்தினுடைய விஷயம் கிடையாது ச துவனேகே பிரபேதா தசிய உபமாதையா அலங்கார ரசவதலங்காரம்ங்கிறது ஒரு துவனியினுடைய ஒரு டைப் அது அங்க பாவம் வந்து பிரதானமா இருக்கலாம் அதுக்கு உபமா முதலிய வைகள் நமக்கு வந்து அலங்காரங்களா இருக்கலாம் எத்தனை பிராதான்யன அர்த்தாந்தரசிய வாக்கியார்த்தி பாவே எங்க நமக்கு இப்ப பார்த்தா மாதிரி சிவனுடைய பிரபாவமோ ராஜாவுடைய பிரபாவமோ வாக்கியார்த்தி பூதம் அப்படின்னா பிரதானமாக இருக்கோ அண்ட் ரசாதிபிகி சாருத்வ நிஷ்பத்தி கிரியத்தே அங்க சிவனுடைய பிரபாவம் இன்னும் வசத்தியா எப்படி தெரியறதுன்னா அவனால் அவன் பேர்ந்து வந்த அந்த அக்னியே இவ்வளவு அட்டகாசம் பண்றதுன்னா அவர் வந்து களத்துல இறங்கினாருன்னா எப்படி இருக்கும்னு யோசிப்போம் மூலியம் சாதாரணமா ஒரு அம்புல இருந்து ஒரு பொறி தணல் வந்து அப்படி அந்த மூன்று புறத்தையும் எரிச்சுதுங்கிறோம் ஒரே கஷணத்துல நாராயணர் வந்து ஒரே அம்பு விஷ்ணு தான் அங்க வந்து அம்பா மாறுறார் வாயு வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெதர்ஸா இருக்கு மாறுறது வேகமா போகிறதுக்காக தொலைச்சிட்டு அப்பதான் அப்போ நாங்க வர வாங்கிட்டு இருக்கல ஆமா அதுல வந்து ஒவ்வொரு தேவத்தையும் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவா விஸ்வகர்மா வந்து ரத்தமா ஆக்குவார் ஒவ்வொரு தேவத்தையும் வந்து எல்லா தேவத்தை அந்த திரிபுரத்தை எரிப்பார் ஒரு பிரபாவம் என்னன்னா அவர் கையால அந்த அம்பு போகணும்னு இருந்தது அவருடைய அந்த அம்பு அதனால சிவனுடைய பிரபாவம் அங்க வாக்கியார்த்தி பூதம் அப்போ எத்தனை தூ பிரான்யன அர்த்தாந்தரசிய வாக்கியார்த்தி பாவே ரசாதிபிகி சருத்துவ நிஷ்பத்தி இந்த பெண்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்கிற அந்த ஒரு கருண ரசமானது சிவனுடைய பிரபாவத்துக்கு ஒரு அழகூட்டும் பொருளாக இருக்கு ரசாதேகே அலங்காரதையா விஷயா அப்படின்னா ரசமானது அலங்காரமாக ஆய்டது ஏவம் துவனேகே உபமாதீனாம் ரசவது அலங்காரிங்கிறது அலங்காரம் விட கொஞ்சம் பெட்டர் ரசவாத அலங்காரம் அவ்வளவுதான் இட் இஸ் ஸ்டில் அன் அலங்கார வஸ்து அந்த இடத்துல உபமா போடுற இப்ப காமிவ ஆர்திர அபராதங்கிற போன ஸ்லோகத்தை பார்த்தோமே அதுல வந்து அஹ் பார்த்தோம்னா காமி இவ அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும் இல்லையோ காமி இவ ஷராகி அப்படிங்கறது அலங்காரம் இருக்கு உங்களுக்கு அந்த முந்தின ஸ்லோகத்துல ஷராக்னிஹி காமி அஸ்தி அப்படிங்கிறோம் அப்போ ஒரு காமுகனை போல் அந்த அக்னி ஆனது இருக்குன்னு அலங்காரம் இருக்கு இந்த அலங்காரம் எப்படி உங்களுக்கு இருக்கோ அதை விட ஒரு ஸ்டெப் பெட்டர் இந்த கருண ரச அலங்காரம் ஈர்ஷியா விப்ரலம்ப அலங்காரம் அதுக்கும் மேல இருக்கக்கூடியது துவனி என்னன்னா பகவானுடைய பிரபாவம் அங்கமா போயிடுறதோ அது ரசவதலங்காரம் எந்த இடத்துல ரசம் வந்து பிரதானமா தெரியறதோ இப்ப பார்த்தோம் அந்த துவாமாலிக்கு பிரணைய குப்பித்தாம்னு மேகசந்தேசத்துல பார்த்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரசம் பிரதானமா இருக்கிறதுனால அது வந்து துவனி விஷயம் சரியா

சேதனவஸ்து யோஜனையா அத்த சேத்தனவோனையவித்தம் அ சத்தியமற்ற அச்சேதா வாக்காவல விஷயத்தை தான் மகத காபியரசனூத்த நீரசம் அபிஹித்தம் சார் இது வரைக்கும் இருக்கிறது ஒரு டிஸ்கஷன் என்னன்னா சில பேர் அஹ் சொல்றது என்ன சேத்தன விஷயத்துவம் இருக்கிற இடத்துலதான் நமக்கு வந்து ரசவதலங்காரம் ஆர் துவனி அச்சேத்தன விஷயம் ஏற்படுறச்சே அச்சேத்தன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இது வந்து சேத்தன வஸ்து விற்த்தாந்த யோஜனையா சேத்தன வஸ்துனுடைய ஒரு அஹ் அச்சேத்தனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த போய் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோம் வச்சுக்கோங்கோ அந்த இடத்துல வந்து இது கிடையாது ரசம் கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேருனுடைய அபிப்பிராயம் அதுல நம்ம வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றா அந்த இப்போ ஆரம்பிக்கிறாரு இங்க அதுக்கு வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் சோ இதே இதுதானே இந்த அவர் வந்து எப்படி வந்து ஒரு மேகத்தை வந்து தூதர்ச்சார் சொல்றாரே ஒரு அச்சேதனமான இருக்கிற ஒரு இதை வந்து எப்படி அவர் தூதர்ச்சார்

சேத்தனானாம் வாக்கியார்த்தி பாவகா ரசாதி அலங்காரசிய விஷயத்தே ஒருவேளை எதி தூ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்க எதி தூ ஒருவேளை சேத்தனானாம் வாக்கியார்த்தி பாவா சேத்தன வஸ்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேத்தன வஸ்துன்னா சித்து எதெல்லாம் வந்து இந்த பூர்வ பக்ஷியினுடைய ஆசையம் இதுதான் சித் துவா இருக்கக்கூடியது பீயிங்ஸ் பீயிங்ஸ் சேத்தன வஸ்துனுடைய வாக்கியார்த்தி பாவகா அது வந்து வாக்கியார்த்தி பாவகானா பிரதானமா இருக்கும் பொழுது அவர்களுடைய விஷயம் வந்து பிரதானமா சேத்தன வஸ்து விஷயம்ங்கிறது பிரதானமா இருக்கும் பொழுது அப்பொழுது ரசாதி அலங்காரசிய விஷயா அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு ரசாதி அலங்காரசிய விஷயா அச்சேதன வஸ்து வந்ததுன்னா அது வந்து ரசவத அலங்காரம் ஏற்படாது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய மதம் அந்த தர்ஹிங்கிறதுல இருந்து நிராகரணம் பண்றது வருது தர்ஹி உபமாதீனாம் பிரவிரல விஷயதா நிர்விஷயதாவா அபிஹிதா சாது ஒருவேளை நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா உபமாங்கிற ஒரு கான்செப்டே ஏற்பட முடியாது அந்த மாதிரி நம்ம ரசவதா ரசவதலங்காரத்தினால நமக்கு உபமா முதலிய விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும் ஏன்னா நமக்கு பல இடங்கள்ல அச்சேதன வஸ்துவை தான் நம்ம வந்து உதாகரணம் எடுத்துக்கிறோம் அப்போ உதாகரணமே இல்லாத போயிடும் சோ பிரவிரல விஷயத்தா ரொம்ப ஒரு குறைச்சலான ஒரு விஷயம் சப்ஜெக்ட் மேட்டரா இருந்துரும் இல்லைன்னு நிறுவஷயத்தா ஒண்ணுமே சொல்ல முடியாத படிக்க ஆயிடும் நமக்கு உதாரணமே இருக்காது சோ அச்சேதன வஸ்து இருக்கிற இடத்துல எல்லாம் ரசத்தை சொல்ல முடியாதுன்னு வச்சுட்டோம்னா அப்போ ஃபுல் மேக சந்தேஷம் இல்லைன்னு ஆயிடும் நமக்கு இப்ப போயிடுமே ஏன்னா தூமஜோ சவில மருத்துவம் சன்னிபாத்த குமேகா சந்தேஷார்த்தாஹி பிராணிபிப் பிராபணியாக அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் சொல்றதே காமார்த்தாகி பிரகிருதி கிருபனாக காமத்தினால வந்து அப்படியே தவிச்சு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வந்து சேத்தனா சேத்தனேஷூ சேத்தனமா அச்சேதனமாங்கிற விஷயத்துல அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான்

விஷயங்கள் கூறுகின்ற உபமா முதலிய லட்சியங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல அது ரொம்ப கஷ்டமாயிடும் அதாவது அச்சேதன வஸ்து விற்தாந்தே வாக்கியார்த்தி பூத்தே அச்சேதன விஷயமானது எனக்கு பிரதானமா இருக்கும் பொழுது புனக சேதன வஸ்து விற்தாந்த யோஜனையா நீ வேணும்னா ஒன் ஒன் அதாவது பூர்வபக்ஷிய சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி ஒண்ணு சொல்ற அச்சேதன விஷயம் எங்க பிரதானமா இருக்கோ வேணும்னா நீ உன் சேதன விஷயத்த நீ வந்து யோஜனை பண்ணி அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பட்டுக்கரணமான ஒரு ஒரு தூதன் இருந்தான்னா அந்த தூதன் போனான்னா அவனுக்கு வந்து உகந்ததா சில விஷயங்கள் சொல்றச்சி வச்சுக்குவ அப்படிங்கிற சோ யதாக்சிது பவிதவியம் பண்ணிடலாமோ இல்லையோ அப்படிங்கிறார்